என்ன தெரியாத சொல்கிறாங்க, மாட்டுக்கறி சாப்பிட்டா நல்லா அடிப்பான். லால் சலாமு, ப்ளூ ஸ்டாரு, லால் சலாம் ப்ளூ ஸ்டாரு, அப்புறம் யாருனா சொன்னேன் இப்போ எல்லாருக்குமே ஈகோ. ஜாதி படம் தான் படத்துலேயே வந்து சீனை ஓப்பனாக சொல்கிறானுங்க. மறுபடியும் இந்த மாதிரி படம் எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாரும் வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பாயிண்ட்ல என்ன முக்கியம், அந்த அந்த மேல் ஜாதி பாப்பில் அவருக்கு அந்த பாயிண்ட்ல என்ன முக்கியம்னா, ஹரிஷ் கல்யாண் டீமோ தோக்கடிக்கணும். ஹரிஷ் கல்யாண் அப்போ வளர்ந்துடா போல, இப்போ ஹரிஷ் கல்யாண் வளர்ந்துடா போல, ஹரிஷ் கல்யாண் மாதிரியே இன்னொரு டீம் ஒருத்தர் வந்து கேட்குறா போல, கீழ் ஜாதிக்காரன் அவர் வந்து போட்டு ஆடிக்கிறாரு. அது அந்த கான்செப்ட்லாம் இடியுது ப்ரோ. ஏன்னா அது நீ ஹரிஷ் கல்யாணை போட ஆடிக்கலாம், எது நீ அந்த கான்செப்ட் கதையை வளர்த்துன்னு போகிற. நீ ஓப்பனிங் என்ன கதை, ஹரிஷ் கல்யாண் நல்லா ஆடுவார், அவர் டீமில் சேர்க்கல. ரெண்டு பேருக்குள்ள ஈகோ நல்லா, ஈகோ தான் கதையே. நீ சொன்ன பற்றியா, ஈகோ தான் இங்கே கதையே. எல்லாருக்குமே ஈகோ, அட்டகத்தி ஜினேஸுக்கு மெயின் ஈகோ, அட்டகத்தி ஜினேஸ் ஹரிஷ் கல்யாண் ஈகோ, அந்த வெங்கடேஷ் டிஎஸ்கே அவர் விஜய் டிவி ஸ்டார் அவருக்கு வந்து ஈகோ. ஈகோவில் தான் படத்தை ஓட்டுறாங்க, ஜாதி வச்சு படத்தை ஓட்டுறாங்க, சிம்பத்தியில் படத்தை ஓட்டுறாங்க. இது இது எதுவுமே இல்லை படம் கூப்பிட்டு ஜாதி போடணும். ஆமாம், அவனே சொல்கிறானே எல்லாமே ஜாதி படம் தான். படத்துலேயே வந்து சீனை ஓப்பனாக சொல்கிறானுங்க, ஜாதி படம் தான் அது. என்ன பாதிச்சுது அதில், அந்த அந்த மாதிரி காட்டலையே. டிஎஸ்கே நீ எதனா பாதிச்சிருந்தாலே டீமில் சேர்த்தா பரவாயில்ல, எதுவுமே பாதிக்கலையே. நீ ஓப்பனிங் அது நீ ஹரிஷ்கல்யாணே ஓப்பனிங்லேயே சேர்த்துருப்போம், கதையை முடிஞ்சிருமே. புரியுதா உங்களுக்கு? கிளியரு. ஹரிஷ்கல்யாண நீ ஓப்பனிங்லேயே சின்ன வயசுல சேர்த்துனீங்கன்னா, ஹரிஷ்கல்யாண் பெஸ்ட் ஆனதுக்கப்புறம் வேற ஒரு கீழ் ஜாதி பையனை நீ சேர்க்கறதுக்கு அவசியமே இல்லையே. அதுக்கான தேவையே நீடு இல்லைன்ற அது தெரில, யோசிக்கலையான அது தெரில. டேட் ரேட்டு தான் நீ கேட்டு சொல்லணும், நீ தான் கேட்கணும், நான் கேட்க முடியாது. கோயம்புட்டாங்க கொஞ்சம் லைட்டாக, கோயம்புச்சு அதான் மாதிரி இருக்கு. என்ன பொறுத்தவரை இப்போதைக்கு ஜாதிக்காரலாம் வேணாங்க, ஓப்பனாக சொல்கிறேன் அவள் தாங்க சிம்பிள். அதுதாங்க சொல்ல, புதுசாகவே இல்லைங்க. இந்த லால் சலாமு ப்ளூ ஸ்டாரு, லால் சலாம் ப்ளூ ஸ்டாரு, அப்புறம் யார் என்ன சொன்னேன் இப்போ ஜீவா, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அப்படி இருக்கும். அப்படிதான் இருக்குது, கொஞ்சம் அங்கங்கே எல்லா சீனும் வந்துடும். சென்னை 28 வராது, ஏன்னா சென்னை 28 பியூராக சிட்டியில் எடுத்தப்படும். இது வந்து ஊரில் எடுத்ததுனால அந்த சீனு வந்து வர வாய்ப்பு இல்லை, அதை நான் சொல்ல மாட்டேன். மற்ற எல்லாமே மிக்ஸ் ஆகி வருது, ஜாதி மெயின் ரோலாக பார்க்குது. தேவை இல்லைங்க, எல்லாருமே ஒற்றுமையாக தாங்க ஆடுறாங்க, அதாங்க சொல்கிறேன். நீங்கள் மறுபடியும் இது மாதிரி படம் எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லோரும் வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. என்னடா இவன் வெட்டி ஜாதின்றானே, நம்ம ஒரு மாதிரி நம்ம ஒரு ஆள் அந்த மாதிரி தான் பார்த்து டீமில் சேர்க்கணுமா, ஆளுங்களை 11 பேர் அந்த மாதிரி எடுக்கணுமா அப்படின்னு அவரு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ சொல்கிற கான்செப்ட் நல்லது தான், நல்ல கான்செப்ட் நான் ஒத்துக்கிறேன். பட் இந்த காலகட்டத்துக்கு தேவையில்லைன்றேன். நீ அதை இப்போ அந்த காலத்தில் எடுத்தீங்கன்னா ஓகே இதெல்லாம் நடக்குதுன்னா, இப்போ அதெல்லாம் யாரும் எடுக்கலைங்க, அதனால தான் நான் வேணான்றேன். அதுதான் சிம்பிள். அப்போ நடந்ததுதான் இப்போ சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அதையும் அந்த மாதிரிலாம் சொல்லி நீ அப்போ என்ன தெரியும், நான் படம் முன்னாடி வந்து கிபி ஆர்டி 800 அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோ, அதுதானே சொல்கிறேன். இப்போதைக்கு கரண்ட் டேரக்டர்ஸ் எல்லாம் அந்த கேஸ்ட் பேசுகிற டேரக்டர்ஸ் எல்லாமே விண்டேஜ் படங்கள் தான் எடுக்கிறாங்க, அதாவது அப்போது நடந்த விஷயம் அப்படின்னு பாதிக்கப்பட்டோம். நீ படத்தில் போடு, உனக்கு டேரக்டர் வந்து சொல்ல போகிற கதை. நீ நாங்கள் ஆடியன்ஸுப்பா, நாங்கள் என்ன பண்ணுவோம், படத்தில் என்ன வருது தான் நாங்கள் சொல்லுவோம். படத்தில் அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல, பய கதை அப்படின்னு எதுவும் மென்ஷன் பண்ணல. லைவாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது, லைவாக போகும்போது தப்பாக இருக்குது, அதானே சொல்கிறேன். எத்தனை வந்தீங்க இப்போ ஒரு பாயிண்ட்டு, என்ன தெரியும் சொல்கிறாங்க, மாட்டுக்கறி சாப்பிட்டா நல்லா அடிப்பான், மாட்டுக்கறி சாப்பிட்டதுனால தான் நல்லா அடிக்கிறான். அடகத்தி ஜினஸ் மாட்டுக்கறி சாப்பிட்றா ரெகுலராக நல்லா சாட்டில் அடிக்கிறாப்புல அப்படின்றாப்புல. நான் என்ன சொல்கிறேன், டேரக்டரை என் ஏரியாவுக்கு நீ வா, ஒல்லியாக தான் இருப்பான், எப்படியும் ஒல்லியாக தான் இருப்பான். அவன் அடிக்கிற சாட்டை மட்டும் பாரு எங்கெல்லாம் போகுதுன்ட்டு. எது நீ இந்த மாதிரி கான்செப்ட் வளர்கிற, ஒல்லியாக இருக்க அடிக்கும் போது என் மாடு சாப்பிடாத அடிக்க முடியுமா அப்படின்லாம் இல்லை. ஒல்லியாகிற பசங்களும் சாட்டு திறமை இருந்தால் அவனுக்கு கிரிக்கெட் தெரிஞ்சால் போதும், நல்லா அடிப்பான், அதான் சொல்ல வரேன். எல்லாரும் மாட்டுக்கறி சாப்பிடணுன்றதுக்காக அந்த டைலாக் சொல்லிடுறாங்க, தெரிலங்க அது ஏன் அதுக்கு அது வரானுங்கன்னே தெரில. உணவுன்றது எல்லாரோட விருப்பம், நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து நீ கிரிக்கெட் நல்லா அறியா நீ மாட்டுக்கறி சாப்பிடு அப்படின்ற மாதிரி. ஏன் இப்போ விராட் கோலி ரோஹித் சர்மா மாட்டுக்கறி சாப்பிட்டு தான் அடிக்கிறாங்களா? எங்க அவங்களாம் வந்து வெஜ்ஜு ஹை கிளாஸ்லேருந்து வந்தவங்க, அவங்களாம் வந்து இதெல்லாம் சாப்பிட்டு தான் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதான் நான் ஏன் நீ அங்கே கூட போனா, நான் சரி நீ ஐயருன்ட்டியா, நீ அங்கே கூட போனான், எங்கள் ஏரியாவாங்க எல்லாம் ஒல்லியாக இருப்பானுங்க, அவனுங்க சாப்பிட கூட மாட்டாங்க, காலகத்தில் சாப்பிட்டு கூட வர மாட்டாங்க. நீ மாச்சுன்றியா டப்புனு கிளம்பி வருவாங்க, ட்ரெஸ்ஸில் எதுவுமே போட்டு ரெடியாக மாட்டானுங்க, நீ டப்புனு கிளம்பி வந்துடுவானுங்க, வந்துட்டு கிரௌண்டில் அடி அடி அடிப்பானுங்க, எங்கெங்கே போவோம், எதுக்கு நீ அதுக்கு மாட்டுக்கறி சேர்க்குற, அதுதான் எனக்கு புரியல.
உனக்கு தேவை கிரிக்கெட்டு திறமை பேட்டிங் எப்படி ஆடணுன்ற மைண்ட் செட்டு அதுந்தான் போதும். நீ மாட்டு சாப்பிட தான் அடிக்கிறன்றதுலாம் தப்பான விஷயம். அதுதான் மாட்டுருக்கு. நன்றி.